நெஞ்சில் குடியிருக்க நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கு நம்ம செல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன நம்ம தளபதி என்ன படம் இதுவரைக்கும் எத்தனை ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். எந்தெந்த தேட்டர்ல என்னென்ன படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க தீபாவளி அன்னைக்கு, எப்படி வந்து வேற லெவல்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் நம்ம செல்ல சொல்லி நீங்க பக்கத்துல பெல் பண்ணிக்கலாம். நான் போற வீடியோ நோட்டீஸ் வரும், வாங்க நண்பா வீடியோ பெல்லாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 2000ல ரிலீஸ் பண்ண நம்ம தளபதி இருந்த படத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1995 பார்த்தீங்கன்னா, சந்திரலேகா தான் நம்ம தளபதினுக்கு ஃபர்ஸ்ட் படம். இந்த படம் வந்து தளபதினாக்கு ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருந்தது. 2000 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதினுக்கு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக அமைஞ்சிருந்தது. பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் மூவியாக பார்த்தீங்கன்னா பிரியமானவளே, சிம்ரன் நம்ம தளபதி என்ன இணைஞ்சு நடிச்ச இந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா ஜாஜகான், நம்ம தளபதி என்ன வந்து ஜாஜகான் படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்பில் வந்த படம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மத்தியிலேயே அதிகமாக எதிர்பார்த்த படம், அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து பிடிச்ச படம்னே சொல்லலாம் ஜாஜகான். அந்த அளவுக்கு வந்து 2001 ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் வேற லெவல் ஹிட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2002 பகவதி, நம்ம தளபதி என்னோட முதல் ஆக்ஷன் படம், வெறித்தனமாக இருக்கும். இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் ஆக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா தலையோட வில்லன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு படமும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன படம் பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் வெளிவந்த ரமணா விஜயகாந்த் நடிச்ச இந்த படம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் படமாக வந்து அமைஞ்சிருந்தது. பகவதி வில்லன் இந்த ரெண்டு படமே வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருந்தது. ரமணா ரெண்டு படத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2003 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதினுக்கு வந்த வெறித்தனமான ஒரு மூவி தான் திருமலை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியினோட கேரியரில் வேற லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னால் கில்லிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருமலை தான் அட்டி தூக்கின படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2003 வந்த இந்த படம் பிதாமுகன் இந்த படத்தோட சேர்ந்து வந்துச்சு. அஜித் அவர்களோட ஆஞ்சநேயா படம் வந்துச்சு. பெரிய பிளாக் படமாக அஜித்துக்கு அமைஞ்ச படம் ஆஞ்சநேயா. அந்த டைத்தில் பிதாமகன் திருமலை இந்த ரெண்டு படமும் போட்டி போட்டு ஓடின படம்னே சொல்லலாம் அந்த டைத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2005 நம்ம தளபதி இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் சிவகாசி, பட்டாசு மயமாக கொண்டு இந்த படம் வெறித்தனமாக எல்லாருமே பார்த்தா, வெறித்தனமாக ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்த படம். இந்த படம் எந்த எதிர்பார்த்த அளவு போட்டாலும் இது ஒரு ஹிட் படமாக தான் அமைஞ்சிருந்தது தளபதி அண்ணாவுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இன்னைக்கு 2007 ரிலீஸ் ஆன ஏடிஎம், அதாவது பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன். இந்த படத்து கூட பார்த்தீங்கன்னா வந்து பொல்லாதவன் வேல் இந்த ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேல் பொல்லாதவன் இந்த ரெண்டு படம் வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஓவராக இருந்தது. நம்ம தளபதி என்னோட ஏடிஎம் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2009 வேலாயுதம், வெட்டித்தனமாக வெறித்தனமாக அட்டிச்சு தூக்கிட்டு ஓடின படம் பார்த்தீங்கன்னா வேலாயுதம். இது கூட ரிலீஸ் ஆன என்ன படம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட படம் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இல்லாமல் சூப்பர் ஹிட் படமாகவும் இல்லாமல் ரெண்டுமே வந்து நடுத்தர படமாக ஹிட்டு படமாக அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் வேலாயுதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் அறிவோட ஸ்டோரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால ரெண்டு படத்துக்கு எது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூர்யா படம் ஃபஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். இருந்தாலும் வேலாயுத படம் வேற லெவல், செம்ம காமெடியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2012 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியனோட ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் துப்பாக்கி 2012 ரிலீஸ் ஆன இந்த படம் பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு மூவிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்து நம்ம தளபதி அண்ணாவுக்கு. அதுக்கடுத்து வந்த எல்லா படமுமே பிளாக் பூஸ்டர் தான். 2014 ரிலீஸ் ஆன கத்தி ஏஆர் முருகதாஸ் இவர் வந்து சேர்ந்து வைக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் படமாக வந்து அமைஞ்சிருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2017 அட்லியூ இவர்களோட வந்து சேர்ந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து தீபாவளி லிஸ்ட்டில் மட்டும்தான் நண்பா சொல்லிட்டு இருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் படமாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெர்சல் படமாக அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெர்சல் படம் மிகப்பெரிய அளவில் தளபதினாவுக்கு கலெக்ஷன் வாங்கி கொடுத்துருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2018 சர்க்கார், அதாவது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகாஸ் நம்ம தளபதினை இணைஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் இருந்துச்சு. இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருந்துச்சு. 2019 பிகில் நம்ம அட்லி, செம்ம கூட்டணி, வேற லெவல் ரெக்கார்டு. தளபதியோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன் கலெக்ஷனாக வந்து பெற்றிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 320 கோடிக்கு மேலே வசூல் பண்ண மிகப்பெரிய படம்னே சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது எந்த அளவுக்கு பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் படம் அமையுதுன்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பயும் நம்ம செய்யலாம்.